விஷயத்திலே நோன்பு முறிகிறது என்பதிலே டேஸ்ட் பார்ப்பது ஒன்று இருக்கிறது. பெண்கள் சமைக்கிறார்கள், சமைக்கும் பொழுது டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பார்ப்பது என்பது தேவையில்லாத ஒன்று, அது ஒரு மக்ருஹான காரியம். ஆனால் ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருக்கிறது. எப்படி? வீட்டிற்காரர் கொஞ்சம் கோபக்காரராக இருக்கார், ஏதாவது உப்பு கம்மியாக இருந்தால் அவ்வளோதான், நோன்பு திறக்கும் போதே சண்டை ஆரம்பமாயிடும். அப்படிப்பட்ட நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்லை, நாக்கில் வச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு துக்கிறோம். அல்லது குழந்தைக்கு கொடுக்க வேண்டி இருக்குது, குழந்தை நோன்பு இல்லை, சின்ன பிள்ளையாக இருக்குது, அந்த பிள்ளைக்காக வேண்டி வாயில் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். இதன் மூலமாக டூத் பேஸ்ட் இருக்குது, பேஸ்ட் உபயோகிக்காமல் இருக்க வேண்டும். இந்த பேஸ்ட் உபயோகிக்கும் பொழுதும் டேஸ்ட் இருக்குது, நாக்கில் பரது. ஒரு ஏதாவது சூழ்நிலை, நல்லா தூங்கி முடிச்சு எந்திரிச்சாச்சு, நாக்கு ரொம்ப மாதிரியாக இருக்குது, ஒரு நிர்பந்த சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட லேசாக பேஸ்ட் வச்சு தொண்டைக்குள்ளே இறங்காத அளவுக்கு இருக்கணும். எந்த பகுதியாவது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும். டேஸ்ட் பார்க்கும் பொழுது நாக்கிலே இருந்து துப்பிவிட வேண்டும். அதில் ஒரு பகுதி நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக உள்ளே சென்று விட்டால் அதன் மூலமாக நோன்பு முறிஞ்சிடும். அதே போன்று வாமிட் பண்ணுவது வேண்டுமென்றே தானாக வாந்தி வருகிறது என்று சொன்னால் அது நோன்பு முறியாது. அந்த வாமிட் திரும்ப உள்ளே சென்றால் நோன்பு முறியும், வெளியே வந்தது உள்ளே சென்றால் நோன்பு முறியும். வேண்டுமென்றே வாந்தி எடுத்தார் ஒருத்தர், கையை உள்ளே விட்டு வாந்தி எடுத்தார், அது கொஞ்சமாக வந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் என்பது சாதாரணமாக கொஞ்சமாக